ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சம் கொடுத்தேன் இல்லையா, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? பாருங்கள், சாப்டர் டூ, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், எக்ஸசைஸ் 2.2, செகண்ட் சம். கிவன் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் இஸ் ஈக்குவல் டு 2+3i, கமா represent the complex numbers in Argand diagram. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, அந்த கொடுத்துருக்க z இருக்குல்லைங்க இல்லையா, அந்த இசட்டோட வேல்யூவை அதை அப்ளை பண்ணி ஒரு டயக்ராம் போடணும், அவ்வளோதான். பாயிண்ட் பிளாட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இசட் கமா ஐ இசட் அண்டு இசட் ப்ளஸ் ஐ இசட். ஃபஸ்ட்டு இசரோட வேல்யூ க்வெஸ்சனில் கொடுத்துட்டாங்க. ஸோ இசட்ஸ் ஈக்குவல் டு 2+3i. ஸோ இது பாயிண்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா 2,3. சிமிலர்லி ஐ இசட், ஸோ இந்த இசட்டுக்கு முன்னாடி ஐயை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2i+3i2, இங்கே ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ அப்போ -3+2i, இதை பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா -3,2. தேர்ட் ஒன், இசட் ப்ளஸ் ஐ இசட் இஸ் ஈக்குவல் டு 2+3i -3+2i. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2-3-1, 3i+2i, 5i. ஸோ அப்போ -1,5. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ நம்ம கிராஃபில் அந்த டயக்ராமில் ஈஸியாக ஃப்ளாட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன், ஓரளவு கொஞ்சம் நீட்டாக போடணும். நீங்களும் 1, 2, 3, -1, -2, -3, அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், 2,3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, y3, ஓகேவா? -3,2 பாருங்கள், எக்ஸில் -3, y2. நெக்ஸ்ட் -1,5, -1,5, அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாச்சா? நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சரி, இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஸோ இதே மாதிரி நீங்கள் செகண்ட் சம் ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். அதே தான், இசட்டோட வேல்யூ 2+3i தான். ஸோ அப்போ இதில் நீங்கள் அப்ளை பண்ணி இதே மாதிரி நீங்கள் டயக்ராம் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.